கிறிஸ்தவுக்குள் பிரியமான அன்பர்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்கள். இன்றைய மன்னா அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். லூக்கா 2:17. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியமில்லாத ஒரு தம்பதியருக்கு அழகான ஆண்மகவு பிறந்தது. மிகவும் விமரிசையாக பெயரிட்டு தொட்டிலில் கிடத்தும் விழாவை அனுசரிக்க முடிவு செய்து தங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தாருக்கு அழைப்பு விடுத்தனர். வீடு அலங்கரிக்கப்பட்டு விருந்து தயாரானது. பிள்ளையை குளிக்கச் செய்து பட்டுடை உடுத்தினர். குளித்த அசதியில் சிசு உறங்கியது. அதை தொட்டிலில் போட்டுவிட்டு விருந்தினரை வரவேற்பதில் ஈடுபட்டனர் பெற்றோர். வருகை புரிந்த விருந்தினரில் ஒருவர் தன் மேல்கோட்டை கழற்றி தொட்டிலில் போட அடுத்தடுத்து வந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். தாய் திரும்பி வந்து பார்க்கையில் குழந்தை இறந்திருந்தது. இன்று கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையும் இவ்வாறுதான் இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தையும் பிரதான கட்டளையையும் மறந்து உலகப் பிரகாரமான கொண்டாட்டங்கள், களியாட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். தூதர்கள் மூலம் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கேட்ட ஏழை எளிய மேய்ப்பர்களின் செயல்பாடுகள் நமக்கு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற அறிவிப்பை கேட்டவுடன் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு சொல்லப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என அவர்கள் உடனே ஆலோசித்து முடிவெடுத்தனர். தீவிரமாய் வந்தார்கள். வந்து கண்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிறருடன் பகிர்ந்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறும் முன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை புறக்கணித்தோம், மறந்தோம். ஒவ்வொரு நாளும் நாம் அளிக்கும் மன்னா செய்தியை கூட நம் உற்றார் ஒருவருக்கு பகிர்வதில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றினேன் என்பதோடு திருப்தியடைந்து விடுகிறோம். ஒரு சிலர் தங்களது செய்தியை மட்டுமே பகிர்வது என்ற கோட்பாட்டுடன் செயல்படுகின்றோம். மற்றவர்கள் அளிக்கும் செய்தியை படிப்பதில்லை, பார்ப்பதில்லை, பகிர்வதில்லை. இந்த ரீதியில் நம் நற்செய்தி அறிவித்தல் இருக்குமாயின் கிறிஸ்துவின் வருகை ஏன் இன்னும் தாமதமாகாது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பம் எப்படி விண்ணைத்தொடும்? சிந்திப்போம், சீர்படுவோம். நற்செய்தி கேட்ட மெய்ப்பருக்கு ஆற்போத காட்சி காண விரைந்து யோசிப்புடன் தாய் மரியாளையும் முன்னணை மீது செய்ய தீயையும் கண்டே தெய்வன்பை எண்ணி பகர்ந்து ஆனந்தமாய் தம் மந்தை கேகினார். ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரலோக தந்தையே, உமது அன்பு குமாரனை உலகிற்கு மீட்பராக அனுப்பியதற்காக துதிக்கிறோம், தோத்திருக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய பரிசுத்தாவியை கொண்டு எங்களுக்கு உதவ வேண்டுமென்று மீட்பரும் மெய்ப்பரும் மனவாழ்னுமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.